ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காரு எவ்வளோ பேருக்கு இதுக்கான அமௌண்ட் வந்து கிடைக்க போது எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி கிடைக்க போது இதை பார்த்தீங்கன்னா முழு விவரத்தை வந்து பார்த்து தான் பிடிஎஃப்ஃபாக வந்து தெரிவிச்சிருக்காங்க இப்போ இதை பார்த்திங்கன்னா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு அன்னைக்கு தான் அந்த பிரஸ் நியூஸ் வந்து வெளியிட்ருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின் நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம் ஓகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு முகாம் அலுவலகத்திலிருந்து காணொளி காட்சி வாயிலாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பேரறிஞர் அண்ணா அவரின் பிறந்தநாளான பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று தொடங்கப்படவுள்ளதையொட்டி அது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இன்றைக்கி வந்து மகளிர் ஸ்கீம் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் வந்து பார்த்து ஆய்வு மேற்கொண்டிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பிடிஎஃப்ல கொடுத்துருக்காங்க அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் தொடக்க விழாவானது வருகிற பதினைந்தாம் நாள் காஞ்சிபுரத்தில் நடைபெற இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த ஸ்கீம் வந்து இந்த மாதம் வந்து பதினஞ்சாம் தேதி காஞ்சிபுரத்தை வந்து பார்த்தா தொடங்கி வைக்கிறாங்க அன்றைய தினமே அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் அமைச்சர்கள் முன்னிலும் நடைபெற இருக்கிறது தமிழ்நாடு அரசின் மிகப்பெரிய திட்டம் என்றால் இதுதான் ஒரே நேரத்தில் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆயிரம் ரூபாயை மாதம் மாதம் ஆண்டுதோறும் பெறப்போகிறார்கள் அதிகப்படியான நிதி ஒதுக்கீடு தேவைப்படும் திட்டமாகவும் அதிகப்படியான பயனாளிகள் உள்ளடக்கிய திட்டமாகவும் இது அமைந்துள்ளது இதனை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் பொறுப்பும் கடமையும் அதிகாரிகளாகி உங்களுக்கு இருக்கிறது ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் பயன்பெறுகிறார்கள் என்பதால் கிடைக்கின்ற பாராட்டு ஒரு கோடி பாராட்டுகளுக்கு சமம் அதே போல சிறு தவறு நடந்துவிட்டால் அதனால் கிடைக்கும் கெட்ட பெரும் என்பதை யாரும் சொல்லியிருக்காரு அது மட்டுமல்லாமல் எனவே எந்த இடத்திலும் எந்த சூழலும் எந்த ஒரு தனிநபருக்கும் சிறு தவறு கூட நடந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் நான் தொடர்ந்து சொல்லி வருவதை தற்போது நினைவுபடுத்த விரும்புகிறேன் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு உரிமைத்தொகை அவர்களது வங்கி கணக்கில் வரும் செப்டம்பர் பதினஞ்சு முதல் கிடைக்கும் வகையில் நாம் ஏற்பாடு செய்துள்ளோம் இத்தகைய தகுதி பெற்ற குடும்ப தலைவிகள் அனைவருக்கும் மாதந்தோறும் வங்கிகளில் அவர்களது கணக்கில் உரிமைத்தொகை வர வைக்கப்படும் ஏடிஎம் கார்டுகள் முதற்கட்டமாக குறிப்பிட்ட எண்ணிக்கையிலும் படிப்படியாக விரைவில் அனைவருக்கும் வழங்கப்பட வேண்டும் ஆனால் ஏடிஎம் கார்டு வழங்கப்படுவதற்காக காத்திருக்காமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் பயனாளிகளுக்கு பணத்தை எடுப்பதில் எந்த சிக்கலும் ஏற்படக்கூடாது அதிலும் கவனமாக இருக்க வேண்டும் அதேபோல் வரும் பதினான்காம் தேதி என்னுடைய சார்பில் மகளிருக்கு அனுப்பி வைக்கப்படும் குறுஞ்செய்தியில் பணம் எடுப்பது தொடர்பாக ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அது குறித்த தகவல் தெரிவிக்க வேண்டிய டோல் ஃப்ரீ நம்பர் இடம் சீர்த்து அனுப்பினு சொல்லியிருக்காங்க அதாவது பதினஞ்சாம் தேதி பார்த்தா எஸ்எம்எஸ் வந்து அனுப்ப போகிறாங்க யார் யாருக்கும் அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிருக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கான எஸ்எம்எஸ் கண்டிப்பாக அனுப்புவாங்க அந்த அப்ளிகேஷன் அந்த எஸ்எம்எஸ் கூடவே டோல் ஃப்ரீ நம்பரை நீங்கள் சீர்த்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க பொதுமக்களாகி உங்களுக்கு இந்த ஸ்கீமில் ஏதாச்சும் வந்து டவுட் இருக்குது பணம் இடுப்பில் ஏதாச்சும் சிரமம் இருக்குனா அந்த டோல் ஃப்ரீ நம்பரை கால் பண்ணி உங்களுக்கான கோரிக்கை நியமிக்கலான்றதையும் தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தில் இணைந்து கொள்ள ஒரு கோடி அறுபத்தி மூணு லட்சம் பேர் வந்து பார்த்தா அப்ளை பண்ணியிருக்காங்க இதில் மொத்தம் எத்தனை பேருக்கு வந்து பார்த்தா தகுதி உள்ளவர்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் வந்து பார்த்தா தகுதியாக வந்து நினைச்சிருக்காங்க மீதி வந்து பார்த்தா இருக்கிற எல்லா அப்ளிகேஷனுமே ரிஜெக்ட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டலாக வந்து ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் அப்ளிகேஷன் மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தா மீதி ஒரு பா ஒரு ஐம்பது மேற்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஐம்பது அப்ளிகேஷன் ஸோ இப்போதைக்கு ஒரு கோடி ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மட்டும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு தான் வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க இதில் யார் யாருக்கெல்லாம் வந்து அக்செப்ட் ஆகிருக்கு ரிஜெக்ட் ஆகிருந்ததை கண்டிப்பாக வந்து செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அன்னைக்கு கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வந்து அனுப்புகிறாங்க அதுக்கடுத்து அப்படியானால் மற்றவர்களது கோரிக்கைகள் ஏன் ஏற்படவில்லை என்பதை நாம் அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும் எந்த அடிப்படையில் உங்களது கோரிக்கையை எங்களால் ஏற்க முடியவில்லை என்பதற்கான காரணத்தை குறிப்பிட்டு அவர்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்பியாக வேணும் சொல்லியிருக்காங்க அதாவது ரிஜெக்ட் பண்ணுறாங்க பாருங்க அவங்களுக்கு வந்து ஏன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றதுக்கான தெளிவான ரீசனை வந்து அந்த எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படின்றத தெளிவாக வந்து கொடுத்துருக்காரு எதுக்காக உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு கண்டிப்பாக எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அப்படி அனுப்பினால் பெருமாளுக்கு மனநிறைவு அடைவார்கள் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து சிலருக்கு சந்தேகங்கள் இருக்கலாம் மறுபடியும் நம்மிடம் விண்ணப்பிப்பார்கள் அவர்களுக்கும் அத்தகைய வாய்ப்பை நாம் வழங்க வேண்டும் வாய்ப்பை வழங்கினால் பொதுமக்களுக்கு அரசின் மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்படும் சொல்லியிருக்காங்க அதாவது மீண்டும் வந்து ரிஜெக்ட் ஆகுது பாருங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு வந்து வழங்குவாங்க யார் யாருக்கெல்லாம் ரிஜெக்ட் ஆகிருக்கோ அதை கரெக்டாக ரீசன் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் திரும்ப மேல் முறையீடு வந்து செய்யலாம் திரும்ப நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படி விண்ணப்பிக்க சொல்ல சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர் உங்கள் வீட்டுக்கே வந்து அகைன் வந்து கல்லாய்வு செய்வாங்க ஸோ செஞ்சு எல்லாமே கரெக்டாகனா திரும்ப உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து வழங்குவாங்க இல்லை அவங்க கண்டிப்பாக ரீசன் வந்து கரெக்டாக தான் கொடுத்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு திரும்ப ரிஜெக்ட் வந்து பண்ணிடுவாங்க இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வருகிற பதினைந்தாம் நாள் அன்று மாவட்ட தலைநகரங்களில் இதற்கான விழா நடக்க இருக்கிறது பணம் கிடைத்தவர்கள் மகிழ்ச்சியாக வருவார்கள் பணம் கிடைக்காத மகளிர் யாராவது அந்த இடத்துக்கு வந்து கேட்டால் பதில் சொல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் தனியாக இதற்கான அலுவலகளை உட்கார வைத்து இப்படி கேட்க கேட்கவரும் மேடம் கோரிக்கை மனுக்களை வாங்கி நாங்கள் பரிசீலிப்போம் என்பதை சொல்லி அனுப்பி வைக்கணும் என்றதை சொல்லியிருக்காங்க ஸோ இதான் வந்து இன்செக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க யாராச்சும் வந்து பார்த்தா எதுக்கு அட்ஜெஸ்ட் பண்ணிருக்கோம் அமௌண்ட்டுன்னு கேட்டால் அதுக்கு நீங்கள் சேன ரெஸ்பான்ஸ் வந்து வழங்கணும் அப்படின்றத வந்து பார்த்தா இது வந்து கொடுத்து கொடுத்துருக்காங்க மாவட்ட ஆட்சியர்கள் அனைவருக்கும் இந்த திட்டத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்று தலைமை செயலாளர் அறிவுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் அரசுக்கும் வங்கிகளுக்கும் வங்கிகளுக்கும் பொதுமக்களுக்குமான தொடர்பு சீராக அமைந்து வருகிறதா என்பதை மாதந்தோறும் வந்து கண்காணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க மாதத்தில் முதல் வாரம் காலம் இந்த திட்டத்திற்கு தனி கவனம் செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க ஸோ மாதம் மாதம் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் வீக்லேயே வந்து உங்களுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு வந்துருக்குது அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ மாதம் முதல் வாரத்துக்கு அமௌண்ட் மாதம் மாதம் வரப்போகுது ஓகே இதுக்காக வந்து பார்த்தா வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம்

ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தா அதில் ஒரு நாற்பத்தொம்பது லட்சத்துக்கு மேற்பட்ட அப்ளிகேஷன் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கும் அந்த எல்லாருக்குமே வந்து செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு உங்களுக்கு எஸ்எம்எஸ் கண்டிப்பாக பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ண சொல்ல கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் தெரிவிப்பாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது உங்களுக்கான அமௌண்ட் வந்து சேர்ந்து அனுப்புவாங்க ரிஜெக்ட் ஆனாலும் உங்களுக்கான அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதை காரண காரணத்தை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி அனுப்புகிறதா வந்து சொல்லியிருக்காங்க இதிலையுமே உங்களுக்கு செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு தான் வந்து எஸ்எம்எஸ் வந்து தெரிவிக்க போகிறாங்க அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பில் இருக்குது அல்லது செப்டம்பர் இருபதாம் தேதி உங்களுக்கான அமௌண்ட் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாலி ஸ்கீமுக்கு எல்லாருக்குமே ஏடிஎம் கார்டு கொடுக்க போகிறத தெரியாமல் மென்ஷன் பண்ணி கொடுத்துறாங்க ஸோ படிப்படியாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஏடிஎம் கார்டு வர உடனே வந்து வராது இதுக்கப்புறம் தான் அதுக்கான பிரிண்டிங் கார்டு ப்ராசஸ் போய்ட்டு இருக்கு படிப்படியாக உங்களுக்கான ஏடிஎம் கார்டு வந்து ப்ரைட் பண்ணுவாங்க அதுக்காக நீ யாரும் வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ உங்கள் நார்மலாக இருக்க பேங்க் ஏடிஎம் கார்டு வச்சு நீங்கள் அமௌண்ட் வந்து வித்ரா பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எல்லா ஊர்லேயுமே வந்து பார்த்தா இப்போதைக்கு ஸோ கைரேக மூலம் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கான ப்ராசஸ் இருக்குது அது மூலமாக நீங்கள் கூட எடுத்துக்கலாம் ஓகே ஸோ செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு எல்லாருக்குமே உங்களுக்கான எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வரும் அப்போ உங்களுக்கு வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா ஓகே ஆகிடுச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சான் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதான் இன்னைக்கு அடைச்ச லேட்டல் தகவல் ஸோ ஏதாச்சும் அப்டேட் கிடைக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் வந்து பண்றேன் ஸோ மறக்காம வந்து பார்த்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துக்கேன் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ செப்டம்பர் பதினஞ்சு அன்னைக்கு வந்து பார்த்தா எல்லாருக்குமே வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து ஸோ யாரும் கிடைக்கும் போது கிடைக்காதுன்னு ரிஜெக்ட் ஆனவங்க ஒன்றும் கோலப்பட வேண்டாம் உங்களுக்கு வந்து தகுதி இருந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் நீங்கள் திரும்ப மேல் முறையில வந்து செய்யலாம் ஸோ அது எப்படி செய்யறதோ அதை பற்றி நம்ம அடுத்த வந்து பார்த்தோம் பார்த்துடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எந்த வீடியோ செலக்ட் பண்ணுங்க அது மட்டும் இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்